வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்ஃபோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மியிலருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதினாறு மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே இந்த செலெக்ஷன் இதுக்கு வந்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படித்தவர்களை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இது எங்கே எடுக்கிறாங்க எப்போது அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் மொத்தமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கிறது இந்த ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டுருக்கீங்க இது சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்டரில் ரெக்ரூட்மெண்ட் ஜோன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பதினேழு ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி கரூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மயிலாடுதுறை அண்ட் ஒன் டிஸ்ட்ரிக் காரைக்கால் அதாவது புதுச்சேரி இன் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி இது எந்தெந்த வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர் கிளர்க்கு அண்டு ஸ்டோர் கீப்பர் சோல்ஜர் டெக்னிக்கல் அதுக்கப்புறம் சோல்ஜர் டெக்னிக்கல் ஏவியேஷன் அண்டு சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட் ஏஎம்சியில் சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் வெட்டினரியில் அதுக்கப்புறம் சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் இந்த கேட்டகிரிகளெலாம் வந்து ஆள் எடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறவங்களுக்கு செப்டம்பர் பதினைஞ்சாந்திலேருந்து செப்டம்பர் முப்பதுக்குள்ளே இடைப்பட்ட அந்த பதினஞ்சு நாளில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அட்மிட் கார்டு அனுப்புவாங்க அந்த அட்மிட் கார்டில் வந்து டேட்டும் டைமும் மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க நீங்கள் அந்த டேட்டு பிரகாரம் ரிப்போர்ட் பண்ணணும் எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் பண்ணிங்கன்னால் அவங்க மென்ஷன் பண்ண டேட் பிரகாரம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது செலெக்ஷனை பண்ணுவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா சோல்ஜர் ஜென்ரல் டூட்டிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏஜ் வந்து பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு மூச்சு எழுத்து போது அஞ்சு சென்டிமீட்டர் ரிலாக்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு சேம் நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் சயின்ஸ் குரூப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் வித் மினிமம் ஃபிஃப்டி மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல் ஏவியேஷனில் மாதிரி நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் அண்டு நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரி இந்த குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டனி சோலஜ் அண்ட் இங்கிலீஷ் வித் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் ஈச் சப்ஜெக்டில் ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சோல்ஜர் கிளர்க்கு அண்டு ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் இதுக்கு வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் இதுக்கு இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹைட்டு இதுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டென்த்து பாஸ் பண்ணவங்களும் இதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இதை அப்ளை பண்ணுறது டப்ளியூட்யூட்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி என்ஐசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு டயக்ராம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கினே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி ஜென்ரல் கண்டிஷன்ஸ் ரெண்டாவது எதெல்லாம் வந்து செய்யலாம் இதையெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டீட்டெயில்டாக ஏதாவது டவுட் இருக்குது இதில் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை டெக்னிக்கல் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா திருச்சியோட ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸோட நம்பர் கொடுத்துருக்காங்க டெலிஃபோன் நம்பர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் ஒன் டூ டூ ஃபைவ் ஃபோர் அப்படின்ட்டு ப்ளஸ்ஸு வெப்சைட் அட்ரஸ்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க மற்ற டீட்டெயிலுக்கு நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை க்ளீனாக டவுன்லோட் பண்ணி உட்காந்து பொறுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆல் அப்ளை பண்ணுங்கள் எதுனா டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் டெஃபனெட்டாக பதில் சொல்கிறேன் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம்